தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் தொடர் அதிரடி நடவடிக்கைகளின் காரணமாக கொரோனா நோய் தொற்று பாதிப்புகள் படிப்படியாக குறைந்து வருவது ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கொரோனா முதல் அலையில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட இரண்டாம் அலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம் என்பதை யாரும் மறுக்கவியலாது. இதற்கு காரணம் பொதுவெளியில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதிலும் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதிலும் அலட்சியம் காட்டுவதே ஆகும். முகக்கவசம் அணிவதிலும் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதிலும் பொதுமக்கள் அலட்சியம் காட்டினால் அது ஆபத்துக்கு வழிவகுத்துவிடும். ஆதலால் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு பொதுமக்கள் செயல்பட்டால்தான் கொரோனா நோய் தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும், கொரோனாவை வெல்ல முடியும். குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் தொற்று வந்தாலும் அதனால் ஏற்படும் இன்னல்களும் மன உளைச்சலும் சொல்லி மாளாது. நோய் தொற்று பரவல் குறையாமல் தொடர்ந்தால் பற்று இல்லாமலேயே வாழ்க்கை போகும். முகக்கவசம் என்பது உயிர்காக்கும் கவசம். தனி மனித இடைவெளியை அவசியம் கடைபிடிப்பதே கொரோனாவை விரட்டும் ஆயுதம். கொரோனாவை வெல்லுவோம். கலக்கமும் கண்ணீரும் துயரமும் வேதனையும் இனியும் வேண்டாம் என்று சொல்லுவோம். கொரோனா நோய் தொற்றை முழுமையாக தடுத்திட தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பை நல்குவோம்.